சர்டிபிகேட் வெரிஃபை ஆயிடுச்சா? சர்டிபிகேட் வெரிஃபைட் பாஸ்வேர்ட் குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வருதா? அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி, அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்து இந்த கிரீன் கலர் டிக் வந்துச்சா, ஓகேவா? அடுத்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இன் ப்ரோக்ரஸ், அப்படின்னா இன்னும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இவருக்கு ஆகலைன்னு அர்த்தம். அதாவது இன் ப்ரோக்ரஸ்னா எப்போ வேணாலும் ஆகும்னு அர்த்தம். இங்கே ரெண்டுமே கிரீன் கலர் டிக்கில், கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் ஸ்டேட்டஸ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி ரெண்டுமே கிரீன் டிக் வந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக வந்துடும், எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க, ரிஜெக்ட் பண்ணப்படாது. ஆனால் 500 ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்டி 250 ரூபா ஃபீஸ் கட்டி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாம் ஃப்ரீஸ் அப்லோட் பண்ணவங்களுக்கு ஓகே. அன்ஃப்ரீஸ், அதாவது ஃப்ரீஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே வச்சுருப்பீங்கல்ல, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வராதனாலையோ இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் குளறுபடி பண்ணியிருப்பீங்கல்ல, ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி தான் காட்டும். இது காட்டிச்சுனாலே நீங்கள் எதாவது எரர் இருந்ததுன்னா இதிலே வரும், உங்கள் லாகின் ஐடியிலே எரர் வரும். என்ன எரர் வரும், டிசி மிஸ்ஸிங், 10th சர்டிஃபிகேட்டும் மிஸ்ஸிங், 12th சர்டிஃபிகேட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு வரும். அது எப்போ வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டு, அதை நம்மளால் சொல்ல முடியாது. 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கான், அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேட்டு நம்மளால் சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் பொறுமையாக தான் எல்லாம் வரும், எதுக்குமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. கண்டதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்படுறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம், கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சாய்ஸ் பில்லிங் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே ஓடிட்டு இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் தான் எடுப்பேன், எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நிறைய கால் பண்ணுறாங்கன்னா என்னால் அட்டன் பண்ணி பேச முடியல. அண்ட் முன்னாடியே புக் பண்ணவங்க கவலைப்படாதீங்க, ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூப்பிட்டு நான் உங்களுக்கு அலர்ட் பண்ணுவேன், ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கூப்பிட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவேன், பயப்படாதீங்க, அப்டேட்டில் தான் இருப்பேன், சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு பேனிக் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். புக்கிங் பண்ணவங்க, புக் பண்ண போகிறவங்க பண்ணிவிடுங்கப்பா, சரி ஓகே. சரி, இந்த மாதிரிலாம் வந்துச்சு, ரேண்டம் நம்பர்லாம் வந்துச்சு, எல்லாம் பார்த்துட்டோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் முழுக்க முழுக்க. யார் இப்போ டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎஃப்சி சென்டருக்கு யாருமே போக வேண்டாம். நான் ஒரு சில சொல்கிறேன், 10th மார்க் ஷீட்டே நான் பண்ணலைங்க சார், டிசி ஆப்ஷனும் கொடுத்தாங்க, ஸ்டார் கொடுக்கல இல்லை, அதனால் ஆப்ஷன் கொடுத்தனால நான் பண்ணலைங்க சார், நான் போகணுமா? வெயிட் பண்ணுங்கள், அவங்களே கூப்பிடுவாங்க, சரிங்களா? இல்லை உங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்தால் நீங்கள் டிஎஃப்சிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் நேரடியாக போங்க. சும்மா சும்மா போயிட்டு அவங்களும் டென்ஷன் ஆவாங்க, அது உண்மையான விஷயம். ஒரு மனுஷன் எத்தனை தான் அவனும் பண்ணுவான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே தம்பி நீ கொஞ்சம் ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க செய்வாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ யார் டிஎஃப்சிக்கு போகணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் எதுவுமே கரெக்டாக அப்லோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சிக்கு போயிடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஒரு மேட்ரே கிடையாது, இங்கே அப்லோட் பண்ணாலும் சரி இல்லை அப்லோட் பண்ணாட்டாலும் சரி, ஃப்ரீஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரீஸ் பண்ணாட்டாலும் சரி, ஃப்ரீஸ் பண்ணாட்டாலுமே ஒரு பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீஸ் ஆயிருமா? இப்போ அப்படியே தான் சார், ஒரு சிலர் ஃபோன் பண்ணாங்க சார், அப்படியே தான் சார் ஃப்ரீஸ் பண்ணாமல், அப்படியே தான் இருக்குது சார், அப்படியே காட்டுதுங்க சார், நான் ஃப்ரீஸ் வேறு பண்ண மறந்துட்டேங்க சார். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்கள் ஸ்டேட்டஸில் போயிட்டு, இங்கே ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், இங்கே ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து அப்லோட் ஸ்டேட்டஸும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸும் என்னன்னு பாருங்கள். அப்லோட் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு சக்ஸஸ்ஃபுல்லியாக வருதுன்னு பாருங்கள். அப்லோட் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். பட் அது வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கரெக்டான சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அது வேறு. அப்லோட் ஸ்டேட்டஸ் ஓகே, ஓகேவா? அது வேறுனா சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இஎம்ஐஎஸ் நம்பர்லாம் போட்டு அடிச்சு பார்ப்பாங்க, நீங்கள் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங்கா அப்படிங்கிறது தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சில பேருக்கு இது ஓகே ஆயிடுச்சு, காலையிலே டபுள் டிக் வந்துருச்சு, இங்கேயும் க்ரீன் டிக்கு இங்கேயும் க்ரீன் டிக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட், வெரிஃபை கம்ப்ளீட்டட்னு வந்துச்சா சூப்பர், அவ்வளோதான் முடிச்சிருங்க, எங்கேயுமே போக வேண்டாம், டிஎஃப்சிக்கு போக வேண்டாம், எதுக்குமே போக வேண்டாம். அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட்? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் தான், ஜூலை 10. அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நாலேஜை வளர்த்துக்கோங்க, என்னெல்லாம் சாலேஜஸ் வேணுமோ ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முழுக்க முழுக்க ஆன்லைன் மட்டுமே, அவங்களே பண்ணிக்குவாங்க, அவங்களே எல்லாம் பண்ணிக்குவாங்க, நீங்கள் யாரும் போக தேவையில்லை. அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் போடலை, நான் சைன் வந்து வெர்டிக்கலாக வச்சு நான் டிஜிட்டல் சைன் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி எதுக்குமே பேனிக்க வேண்டாம், எதாக இருந்தாலுமே உங்களுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் காட்டும், ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்னா கூப்பிடுங்க. பாஸ்வேர்டு அண்டு ஐடி மறந்துட்டேன்னா சொல்கிறீங்க, ஐடி பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை,
இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. பாஸ்வேர்டு வந்துச்சுன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் இருக்குது, பாருங்கள் ஹவு டு ரீசெட் தி பாஸ்வேர்ட் டிஎன்இன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா நம்ம வருவோம். எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு ரீசெட் பண்ணிங்கன்னா நியூ பாஸ்வேர்டு அடித்து வச்சுக்கோங்க, சரிங்களா?